நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா இது ஒன்று போதுங்க. இது ஒன்று எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள் மட்டும்தான் எப்போதும் பலவிதமான வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. இவங்க கிட்ட பணம், சொத்து, இது எல்லாமே பல தலைமுறைக்கு இருக்கிற அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களை பார்க்கும்போது ஒரு அற்புத ஒளிவட்டமும் தெரியும். இவங்க அருகில் வரும்பொழுது அவங்க கிட்ட இருந்து ஒரு அற்புதமான மனமும் வீசிக்கிட்டே இருக்குங்க. அவங்களோட தோற்றமே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக ஒரு அழகாக தெரிவாங்க. அவங்க போட்டிருக்க எல்லா நகைங்களுமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்குங்க. அதுலேயும் ஒவ்வொரு ராஜாவும் தங்களோட நரம்பு முடிச்சுகள் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு தாயத்தை கட்டி வச்சுருப்பாங்க. அதே போல் ராணியும் அவங்களோட நரம்பு முடிச்சில் தாயத்தை அணிஞ்சு இருப்பாங்க. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியமே இருக்குதுங்க. அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலன்களை அடைஞ்சிடுங்க. அதாவது இப்படி அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் பார்த்திங்கன்னா பொன், பொருள், இவை அனைத்துமே ஈர்க்கின்ற பொருட்களை உள்ளடக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு பலவித பூஜை மந்திரங்கள்லாம் ஓதப்பட்டு அவங்களோட சக்தி அளிக்கப்பட்டு அந்த பொருளை தாயத்தில் அடைச்சி அதன் பின்னர் அவங்கக்கிட்ட இருந்து சேருங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க இதை தங்களோட உடலில் போட்டுப்பாங்க. இதுக்கு இருக்கக்கூடிய வசியத்தன்மையின் காரணமாக தான் இவங்க பல ஆண்டுகள் ஆட்சி செய்த அவங்களின் ஆட்சி மற்றவங்க வந்து பேசப்படுற அளவுக்கு இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நம்மிடமும் அதிர்ஷ்டத்தை அழைப்பதற்கும் ராஜயோகத்தை பெறுவதற்கும் நம்ம நினச்சது நடப்பதற்கும் இவங்க செய்த பெரும் பூஜைகளும் மந்திரங்களும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய தலையின் வேர் மட்டும் இருந்தால் போதுங்க. அது என்ன தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தினமுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி தலையோட வேர் தாங்க. கொத்தமல்லியை எல்லாருமே கையில் எடுத்ததுமே அதை முகர்ந்து பார்த்து இருப்பீங்க. அதோடைய வாசம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை இருக்குதுங்க. இதை சிறிதளவு குழம்புல சேர்த்தால் போதுங்க, வீடே மணக்கும் வாசனை வந்துடும். இந்த மாதிரி கொத்தமல்லி தலை வேற சிறிதளவு எடுத்துட்டு அதோட சிறிதளவு தர்ப்பை புல், இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, அந்த தர்ப்பை புல்லையும் சேர்த்து மஞ்சள் பூசின கயிறு, ஒரு வெள்ளை கயிறு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளை நல்லா பூசி தண்ணி கலந்து மஞ்சளை நல்லா பூசி அந்த கயிறை போட்டு இந்த கொத்தமல்லி தலையோட வேரையும் தர்ப்பை புல்லையும் ரெண்டையும் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே போதும், கட்டிக்கோங்க. இதை ஒரு வெள்ளி தாயத்தில் இல்லை அடைச்சி ஓம் வசி வசி, ஓம் வசி வசி, ஓம் வசி வசி அப்படின்னு மூன்று முறை சொல்லி இதை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு கழுத்தில் இல்லை இடுப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கிறது நல்லதுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்கிறது தான், நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அதில் மாற்றம் தெரியும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமுமே தோற்றதா அதில் வந்து இதே கிடையாதுங்க. அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது.